ஹாய் கைஸ், நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். நான் பெங்களூர்லேருந்து வந்துட்டேன்னு எங்கள் அம்மாவுக்கு தெரியும். ஆனால் நான் அத்தை வீட்டிலேருந்து எப்போ இங்கே வருவேன் நான் அவங்க வந்து பார்ப்பேன்லாம் தெரியாது. நான் எதுவும் சொல்லலை இன்றைக்கி வருவேன்லாம். ஸோ இது அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்கும். ஸோ எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுதான் எங்கள் அம்மா, இவங்க வந்து என்னோடய டாடி. அம்மா நீயும் ஹாய் சொல்லிடு. ஸோ அம்மா பற்றி சொல்லணுன்னா நல்லா சமைப்பாங்க. எங்களை பார்த்து இப்போ டெரேஸ் கார்டனிங்னும் ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப பெரிய டெரேஸ் கார்டனிங்லாம் இல்லை, ஓகே சொல்லலாம், நல்லா தான் இருக்கும். நான் அதுவும் உங்களுக்கு காட்டுறேன் எப்படிலாம் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் எங்கள் டேடி பற்றி பேசினோன்னா அவர் ஒரு ஆர்டிஸ்ட்டு. வீடு ஃபுல்லாக, எங்கள் வீடு ஃபுல்லாகவே 3D பெயிண்டிங்காக தான் இருக்கும். அது ஃபுல்லாக நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போது. அப்புறம் ஷைலு பற்றி சொல்லணுன்னா, இவ வந்து எங்கள் ஃபேமிலியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுன்னு தான் நாங்கள் சொல்லணும். நாங்களாம் தனியாக இவ வந்து பெட்டுன்னெலாம் நாங்கள் சொல்லவே மாட்டோம். நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் ஒரு மெம்பர்னு தான் நினச்சிட்ருக்கோம். இன்னும் ரேஷன் கார்டில் தான் அவள் நேமை சேர்க்கலை. அது ஒன்று தான் ஒரு குறைச்சல் அவளுக்கு. அவளை பற்றியும் நான் நல்லா டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். நான் இதுதான் என் டேடியோட ஃபர்ஸ்ட் ஆயில் பெயிண்டிங். 1989 வரைஞ்சார். ஸ்ரீதேவி மேமோட பெயிண்டிங் இது, அம்மன் வேஷத்தில் இருக்கிற மாதிரி. அடுத்து இப்போ காட்ட போகிறது எல்லாமே வந்து ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் பெயிண்டிங் தான் எல்லாமே. இது எல்லாமே வந்து எங்கள் டேடியோட ட்ராயிங் ஆல்பம், பென்சில் ஸ்கெட்ச் இருக்குது, அதுக்கப்புறம் ஆயில் பெயிண்டிங் இருக்குது, வாட்டர் பெயிண்டிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ்லாம் நிறைய எங்கள் டேடி வரைஞ்சி வரைஞ்சி எங்கள் வீடு ஃபுல்லாக மாட்டி வச்சுட்டாரு. நான் அதை தான் உங்களுக்கு எல்லாருக்குமே காட்ட போகிறேன். இது வந்து 3D பெயிண்டிங். இது எப்படின்னா ஷில்பக்கார் கிளேவும் அக்ரலிக் பெயிண்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிளே வந்து ஆஃப் அன் அவர் தான், ஆஃப் அன் அவர் லிக்விடாக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம வந்து எதில் என்னெல்லாம் பண்ணுறோமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு, என்ன டிசைன்லாம் பண்ணணுமோ பண்ணிவிட்டு மேலே வந்து அக்ரலிக் பெயிண்டிங் அடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி தான் நிறைய வீடு ஃபுல்லாக இருக்குது, நான் அதுவும் காட்டுறேன். இதுக்கு பேர் வந்து 3D ஆர்ட்னு சொல்லுவாங்க. நான் ஃபஸ்ட்டு காட்டினதும் 3D ஆர்ட், இதுவும் தான் 3D. இதோட ஸ்டோன்ல பாத்தீங்கன்னா எம்போசிங்கா இருக்கும். சோ இது வந்து 3D ஆர்ட்னு சொல்வாங்க. இந்த மாதிரி எம்போசிங்கா இருந்துச்சுனா இது 3D ஆர்ட். சோ இதுவும் வந்து ஷில்பக்கார் கிளேல தான் பண்ணிருக்காங்க. பெயிண்டிங் பாத்தீங்கன்னா இது அக்ரிலிக் பெயிண்டிங் தான். அந்த போட், அந்த ஒருத்தங்க உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறது வந்து எல்லாமே வந்து அது பெயிண்டிங். அந்த ஸ்டோன் மட்டும் எம்போசிங்கா இருக்கிறது வந்து இது ஷில்பக்கார் கிளேல பண்ணிருக்காங்க. அடுத்து வந்து இந்த வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஒரு புலி உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி, ஒரு கேவ்குள்ளே புலி உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி, அதுவும் பாருங்கள். இந்த ஸ்டோன்ஸ்லாம் வந்து எம்போசிங்காக இருக்கும். இதுவும் 3D பெயிண்டிங். எல்லாமே வந்து ஷில்பக்கார்க்லேயும் அக்ரலிக் பெயிண்டிங் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ராஜஸ்தானி. இவர் வந்து ராஜஸ்தானி மோளம் அடிக்கிற மாதிரி எம்போசிங்காக இருக்குது பாருங்கள். நான் இன்னும் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். எம்போசிங்காக இருக்குது பாருங்கள். இது வந்து ஃபுல்லாக ஷில்பக்கார் கிளேயில் பண்ணியிருக்காரு. அடுத்து வந்து என் செல்லா குட்டியை வரைஞ்சிருக்காரு, ஷைலு குட்டியை. இது வெறுமே வந்து அக்ரலிக் பெயிண்டிங் இது. அடுத்து பார்த்திங்கன்னா என் செல்லா குட்டி ஷைலு குட்டி அப்படியே கரடி பொம்மை மாதிரி உக்காந்துன்னு இருப்பா. ஆக்சுவலி நாங்கள் இவளை வந்து, இவளுக்கு ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஆகுது.
ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் இதே ப்ரீடு லேப்ரடர் ரிட்ரீவர் வச்சுருந்தோம், பிளாக் கலர் வச்சுருந்தோம். 5 இயர்ஸில் அவள் இறந்துட்டா, எப்படின்னா பார்வோ வைரஸ் வந்து இறந்துட்டா. ஸோ இப்போ வந்து அதுக்கு அடுத்து இப்போ செப்டம்பர் 27th 2015 இறந்தா, இப்போ வந்து அதுக்கு அடுத்த ஒரு மாதத்துலேயே நான் வாங்கிட்டேன், அடுத்து அக்டோபர் 27th வாங்கிட்டேன். என்னால் ஏற்றுக்கவே முடியல இந்த மாதிரி. இல்லை ஸ்னூஃபி இல்லை, அவ ஃபஸ்ட் இருக்கிற பேர் ஸ்னூஃபி, இப்போ இருக்கிற பேர் ஷைலு. ஸோ என்னால் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல. இந்த மாதிரி எங்கள் வீட்டில் டாக் இல்லை, நாங்களாம் ஒரு டாக்னே கன்சிடர் பண்ண மாட்டோம், நான் வேறு தங்கச்சின்னு தான் கூப்பிடுவேன். அதனால் என்ன பண்ணிட்டோம், நானும் எங்கள் டாடியும் சேர்ந்து போய் தேடி தேடி அவளை வாங்கிட்டு வந்துட்டோம். அடுத்த மாதமே அக்டோபர் 27th நாங்கள் வந்து வாங்கிட்டோம். நாங்கள் வாங்கும்போது 50 டேஸ் குட்டியில் இருந்தா, 50 டேஸ் குட்டியில் அப்படியே பொம்மை மாதிரி இருப்பாள். ஸோ அப்படி இருந்தால் இப்போ பாருங்க, பொத பொதன்னு வளர்ந்துட்டா. அவள் ஆக்சுவலி அவள் எல்லாமே சாப்பிடுவா, எது சாப்பிடாமலாம் இல்லை, எல்லாமே சாப்பிடுவா. ரொம்ப 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 சாஃப்ட் கேரக்டர் இவ. எங்களுக்கு வந்து ஆக்சுவலி நாங்கள் வந்து பெட்லவர்ஸ், நான் எங்கள் ஃபேமிலியே பெட்லவர்ஸ் தான், எக்ஸப்ட் மை ஹஸ்பண்ட். ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்து டாகே பிடிக்காது, அது எதனால் பிடிக்காதுன்னு இன்னும் சொல்ல மாட்டார் அவர். நாங்கள் டெரேஸ் கார்டனிங் வைக்கிறதுக்கு முன்னாடி இவங்களும் டெரேஸ் கார்டனிங்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன செடின்னு காட்டுறாங்க, இங்கேயும் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த இங்கேயும் இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. ஸோ அதை மட்டும் நாங்கள் காட்டிடுறோம். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுமா என்னென்ன செடின்ட்டு, நீ சொல்லிவிடுங்க. இது பெரண்டை செடிங்க. இது பெரண்டை செடி ஒரு பிட்டு எடுத்தாந்து வச்சா கூட நல்லா வளர்ந்து வந்துடும். இதுக்கு வேர் இருக்கணும்னு அவசியமே இல்லை. இது துவையல் செஞ்சு சாப்பிடலாம், இட்லிக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம், எல்லாத்துக்கும் நல்லா ருசியாகவும் இருக்கும். ஆனால் இதில் வந்து சத்து பார்த்திங்கன்னா ஏராளம், போனுக்கு ரொம்ப நல்லது, பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு, ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, மூட்டு வலி இருக்கிறவங்கலாம் இதில் நல்லா சாப்பிடலாம். இதில் விட்டமின் டி சத்தும் விட்டமின் சியும் நிறையா இருக்குது. இதை எடுத்துக்கிறது உடலுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இது கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இதை அடுத்தது ஹிபிஸ்கஸ், ஒத்த செம்பருத்தி. இது ஒரே ஒரு ஸ்டிக் ஒண்டி வச்சாங்க, வந்துச்சு, நல்லா வந்துருச்சு, ஹைட்டாக வளர்ந்துருக்கு. டெய்லி ஒரு 5 பூ பூக்குது, 5-6 பூ. இந்த 5-6 பூ சில சமயம் சாமிக்கு போடுவேன், சில சமயம் இந்த 5 பூவையும் வெந்நீரில் வச்சு தண்ணி குடிப்பேன். அது எல்லாத்துக்கும் நல்லது, ஹார்ட்டுக்கெல்லாம் நல்லது. அதனால் இதுவும் நல்லா மெடிசன் யூஸும் ஆகுது, சாமிக்கும் பயன்படுது. அடுத்தது பார்த்திங்கன்னா வெள்ளை அரளிப்பூ, நிறைய சாமிக்கு போடுவேன். அடுத்தது நிறையா வளர்ந்துருக்கு, பட்ஸும் நிறைய பட்ஸும் இருக்குது, பூ நிறைய, ஒவ்வொரு நாளைக்கு நிறைய பூக்கும், மார்னிங்கில் நிறைய பூக்கும். இதில் வந்துங்க தக்காளி போடணுன்னு போட்டேன், அது சின்ன பக்கெட்டாக இருக்கிறதுனால ரொம்ப செடி கொத்த கொத்தன்னு வந்துன்னு சொல்லிட்டு பாதி பழம் புழிஞ்சு போட்டேன். அதில் இது ஒரு ரெண்டு செடி உணர்ந்துருக்கு. இது இங்கெல்லாம் சுளுத்துரு சின்ன சின்னதாக வருது, இப்போ தான் அப்படியே சின்ன சின்னதாக வந்துன்னு இருக்கு. பரவாயில்ல, மழைகள் இன்னும் வந்துடும். இந்த சங்குப்பூவில் வந்து நிறைய பூ பூக்கும், காலையில் பார்த்தீங்கன்னா 20 பூ 25 பூ கூட பூக்கும். இந்த பூ சாமிக்கும் போடலாம். அடுத்தது வந்து வெந்நீரில் நல்லா காய வச்சு, வெந்நீர் கொதிக்க வச்சு அந்த பூவை போட்டால் நல்லா ப்ளூ கலர் டீ கிடைக்கும். அந்த ப்ளூ கலரில் அது குடித்தா சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்களாம் சுகர் டிக்ரீஸ் ஆகுமா. இதுதான் அதோடய விதை, இதுதான் அதோடய விதை. இது கொஞ்சம் போட்டாலே செடி நிறைய நிறைய பெருசாக புதர் மாதிரி வரும். இது எவ்வளோ வந்தாலும் புதர் புதராக வரும். இது இது போட்டுகிட்டே இருக்கலாம். அடுத்தது இது எல்லோ கலர் டேபிள் ரோஸ். இந்த எல்லோ கலர் டேபிள் ரோஸ் வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரெட்டு இருக்குது, அதாவது மஜந்தா இருக்குது, எல்லோ இருக்குது, ஒயிட் இருக்குது, என்கிட்ட இருக்கிறது எல்லோ இருக்குது. இது பூத்துச்சுன்னா அழகாக இருக்கும். இது இதுவும் நல்லா அழகாக தான் வருது. இதுவும் அடுத்தது கருந்துளசி. இந்த கருந்துளசி நான் ஹெர்பல், இது இதை சும்மா வச்சுருக்கேன், நிறையா சாப்பிட்றதுக்கு சளி இரும்பெல்லாம் வராமல் இருக்கணும், அதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நிறையா யூஸ் பண்ண, டெய்லி ரெண்டு ரெண்டு பறித்து சாப்பிட்றதுக்கு நல்லா வருது. இது சங்குப்பூ, இது விதை போட்டோன்னே அழகாக பாரு, ஸ்டார்டிங் அப்படியே சின்னதாக அழகாக வளர்ந்துருக்கு பாரு, பார்க்கவே அழகாக இருக்கு, பச்சை பச்சேன்னு இருக்குது. துளசி வர, சாதா துளசி வருது. இது இது கற்பூரவள்ளி. இது இது வந்து நித்திய கல்யாணி, இது வந்து நித்திய கல்யாணி பூ. இது கேன்சர் பேஷண்ட் இருக்கிறவங்க இந்த பூ ஒரு 5 பூ
இலை எல்லாமே இது மெடிசனல் யூஸ். சுகர் பேஷண்ட்டும் இந்த அஞ்சு பூவை நல்லா கொதிக்க வச்சு இதுவும் குடித்தா கூட நல்லது. இந்த செடி வந்து இலையும் யூஸ் ஆகும், இந்த தண்டும் யூஸ் ஆகும், பூவும் யூஸ் ஆகும், வேர் பகுதி எல்லா பார்ட்ஸும் இதுக்கு யூஸ். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான செடி. இது கேன்சர் பேஷண்ட் இருக்கிறவங்க இது யூஸ் பண்ணி குடிக்கலாம், சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்க குடிக்கலாம், எல்லாத்துக்கும் நல்லா யூஸ் ஆகும். இது எல்லார் வீட்லேயும் இப்போ காமனாக வருது. இது இது வச்சாலே நல்லா பூக்கும், இதுவும் பெருசாக புதர் மாதிரி வருது. இது வந்து ரெட் கலரு அரளிப்பூ, இதுவும் நிறைய பூக்குது. இது வந்து லெமன், லெமன் செடி. இதெல்லாம் முதல்ல வந்து நான் வச்சேன், செடி வாங்கி தான் வச்சுது. இது வச்சோடனே வளர்ந்துடுச்சு, நல்லா வளர்ந்து இவ்வளோ துளு வந்திருக்கு, காஞ்சதெல்லாம் கொட்டிடுச்சு. திரும்ப மழைக்கு இப்போ துளுத்து வந்திருக்கு எல்லாமே. ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி டே டூ, மார்னிங் 7:00 நான் வந்து மாடிக்கு வந்துட்டேன். டெய்லி காலையில் 7 மணிக்கு வந்து எங்கள் டாடி வந்து புறாக்கெல்லாம் வந்து கோதுமை அரிசிலாம் போடுவாங்க. ஒரு நாளைக்கு 100க்கு மேலே புறா வரும். ஆல்ரெடி சில புறாலாம் வந்துருச்சு, மேலே உட்காந்துட்டுருக்கு. இதோ பாருங்கள், இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, கோதுமை தூவிட்டுருக்காரு. இதில் மேடம் வேற எல்லா டாக்ஸும் வந்து ஒரு காக்கா உட்காந்தாலே துரத்திக்கிட்டே போகும். ஆனால் என் ஷைலு வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கேரக்டர். அவ இங்கே நாங்கள் எப்போவுமே தண்ணி வச்சுருவோம், தண்ணி வந்து எல்லா புறம் வந்து இங்கே குடிக்கும், புறா கிளி கூட வரும். ஸோ அதனால் எல்லா பறவைக்கும் காமனாக நாங்கள் தண்ணி வச்சுருவோம் இங்கே. A few moments later. எனக்கு புறா வளர்க்கணுன்னா ரொம்ப ரொம்ப ஆசை. இல்லைன்னா மாடியிலேயே நாங்கள் கூண்டு வச்சு புறாலாம் வளர்க்கலாம் அப்படின்லாம் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, ஆனால் வளர்க்க முடியல. இனிமேல் இதுவும் ஒரு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன்.